Assalamualaikum students. Exercise 1.4, question number 2. For the graph curve y equal to x power 1 by 3 given in the figure. So y equal to x power 1 by 3 diagram kuduttaanga. Right, ipdi dhaan diagram irukku kuduttaachu. Draw nam enna panrom indha diagram vechi indha ella idhiyum draw panaporam. So we draw y is equal to minus x whole power 1 by 3. Y is equal to x power 1 by 3 plus 1. Y is equal to x power 1 by 3 minus 1. Subtraction 4. Y is equal to x plus 1 the whole power 1 by 3. It's simple sum now. First you know the given la y is equal to x power 1 by 3 ka elukiren given pathina y is equal to x power 1 by 3 endirukanga. Then I am going to f of x name kuduparam. Seenga let naan let enna kuduparam y is equal to f of x is equal to x power 1 by 3. Appo f of x oda answer y da f of x kuduparam nam x power 1 by 3 potukalam illa f x power 1 by 3 ki peru y sollalam x power 1 by 3 ki peru f of x nu solidha no problem. Ipo nam subtraction one draw pannaporam. Subtraction 1 enga irukku pathina y is equal to minus x whole power 1 by 3 irukku. அப்ப இது எப்படி எழுதறா basic formula படி y is equal to minus x power 1 by 3 க்கு என்ன போடலாம் f of x power 1 by 3 என்ன போடலாம் f of x னு போடலாம். This is called as f of x. அப்ப இங்க பாத்தீங்கன்னா வெறுமனே ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்கு. அப்ப ஃபங்க்ஷனுக்கு உள்ள மைனஸ் இருக்கா வெளிய மைனஸ் இருக்கா பார்க்கணும். அப்படினா only reflection. அப்ப வெளிய மைனஸ் இருந்துனா நமக்கு இந்த படம் இந்த f of x diagram எப்படி மூவ் பண்ண போகுது reflection about the x axis போறது அப்படியே மாறி வரும். சரிங்களா? அப்போ this graph இந்த ஃபார்மட்ட தான் இருக்கு. அப்ப எல்லியாச்சு therefore the graph y is equal to f of x is reflection, the matter ரொம்ப முக்கியமா reflection about x axis. X axis பொறுத்து மாறும். அப்ப எப்படி எழுதணும் பாருங்க. X axis y axis draw பண்ணி this is called as x axis, this is called as y axis. So இதெல்லாம் x axis. அப்ப இந்த டயகிராம் மேலயும் இந்த டயகிராம் கீழயும். அப்போ டயகிராம் இப்படி வரும். இதுக்கு பேரு y is equal to minus x power 1/2. இந்த டயகிராம் இதா. ஓகேங்களா? அடுத்து என்ன டிரா பண்ணப் போறோம் சப்டிஷன் 2 பாருங்க. என்ன இருக்குன்னா y is equal to x power 1/3 plus 1 இருக்கு. அப்ப நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏத்த மாதிரி எப்படி எழுதலாம் y equal to x power 1/3. x power 1/3 என்ன பேரு f of x. f of x plus 1. சரிங்களா? அப்ப நமக்கு ஃபங்க்ஷன் கூட ஒரு கான்ஸ்டன்ட் டேம் வெளிய ஆட் பண்ணி அந்த வெளியோட கான்ஸ்டன்ட் டேம்க்கு நீங்க a b c d என்னன்னா கொடுத்துக்கலாம். நான் வந்து d ன்னு போட்டுறேன். நம்ம d ன்னு வெச்சுக்கலாம். அப்போ it is in the form of y is equal to f of x plus b அப்படினா சோ இது வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளிய ஒரு நம்பரை ஆட் பண்ணிருந்தாலோ சப்ட்ராக்ட் பண்ணிருந்தாலோ y ஆக்சிஸ்ல மூவ் ஆகும். அப்ப இந்த இடத்துல பிளஸ் பண்ணிருக்கிறதுனால அந்த டயகிராம் வந்து மேல வாக்கு மூவ் ஆகும். அப்போ the graph y is equal to f of x is shift upward, upward for 1 unit. Yes, so only board in the only there 1 unit மேல போகும். அப்ப இந்த படம் எப்படி மாற போகுது பாருங்க. நான் x axis y axis draw பண்ணிக்கிறேன். This is called as x axis, this is called as y axis. அப்ப இங்க பாருங்க இந்த படம் இங்க இருக்கு. சரிங்களா? அப்ப இங்க தான் 1 வெச்சீங்கனா அப்ப இந்த படத்தை நேரா இங்க நிக்க வச்சா மட்டும் போதும். அப்ப எப்படி வரையணும்? This is called as 1. அப்ப இந்த படம் எப்படி வரும்? இப்படி வரும். This is called as y equal to x power 1/3 plus 1. நங்கருக்கு. சரிங்களா? அகட்ட எழுதிருங்க. அடுத்து சப்ஸ்டிட்யூஷன் என்ன பார்க்க போறோம்? 3 பார்க்கணும். அடுத்து சப்ஸ்டிட்யூஷன் என்ன இருக்கு? y is equal to x power 1/3 minus 1. அப்ப இது எப்படி எழுதுவீங்க அப்படினு பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம்? y is equal to x power 1/3. x power 1/3 என்ன பண்ண f of x னு எடுக்கலாமா? f of x minus 1. அப்ப இந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்கு வெளிய ஒரு நம்பரை ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரை மைனஸ் பண்ணிருக்காங்க. அப்போ it is in the form of y equal to f of x minus b. அப்ப மைனஸ்னா கண்டிப்பா y ஆக்சிஸ்ல டயகிராம் கீழ இறங்கும். சரி இந்த டயகிராம் எப்படி இருக்கும்? கீழ வாக்கு இறங்க போகுது. யோய் இங்க இறங்க போகுது. Therefore the graph y equal to f of x is shift downward for 1 unit. अब ये बात में x axis और y axis ड्रा करना. This is called as x axis, this is called as y axis. அப்ப இந்த பணம் வந்து ஒரு யூனிட் ஆனா கரெக்ட்டா -1 வந்து உட்காரும். அப்படிதானப்பா? அப்ப எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா this is called as the -1. அப்ப இந்த பணம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படி வரும். அப்ப இதோட நேம் என்ன? y x^1/3 -1. லாஸ்ட் ஒன் பார்க்க போறோம். சப்டிஷன் 4 பாருங்க. என்ன இருக்கு? y x + 1^1/3 இருக்கு. இப்போ x^1/3 மட்டும் இருந்துச்சுன்னா f(x) போடலாம். ஆனா உள்ள +1 போட்டுருக்குதானா ஃபங்ஷனுக்குள்ள ஒரு நம்பரை ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரை ஆட் பண்ணிட்டா சப்ட்ராக்ட் பண்ணிட்டா x ஆக்சிஸ்ல மூவ்மென்ட் இருக்கும். அப்ப இது எப்படி இருக்கும்? இட் இஸ் in the form of y f(x) + c ஃபங்ஷனுக்குள்ள ஆட் பண்ணிருக்காங்க. function குள்ள ஆட் பண்ணினாங்கன்னா இந்த f(x) டயகிராம் வந்து எங்க மூவ் ஆகும்? ப்ளஸ்னா லெஃப்ட் வேல்ல மூவ் ஆகும். ஒரு யூனிட் மூவ் ஆகும். ஏன்னா அது ஒண்ணுதான் இருக்கு. the graph y f(x) is shift leftward for 1 unit. அப்போ நான் ஒரே நம்பர் x axis y axis நான் டிரா பண்ணிட்டேன். this is called as x axis, this is called as y axis. சோ அப்ப இந்த டயகிராம் லெஃப்ட்னா கரெக்ட்டா இங்க -1 மூவ் ஆயிருக்குமா? அப்ப உங்களோட -1 நோட் பண்ணிக்கிறேன். -1 இந்த படம் எப்படி வரும்? this is called as y x + 1^3 diagram. that's a result.